அடுத்ததாக நமக்கு ஹஜ்ஜி பெருநாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு வந்து குர்பானி கொடுக்குற சம்பந்தமான ஒரு விஷயம் பல வருடங்களாக, அதாவது 2018 வரைக்கும் நாம் வந்து 4 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லி வந்தோம். தௌஹீதில் உள்ள எல்லாருமே 4 நாட்கள் குர்பானி ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கும் கொடுக்கலாம், அதற்கு அடுத்து ஒரு 3 நாளைக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லி வந்தோம். சொல்லி வந்த பிறகு எதன் அடிப்படையில் சொல்லி வந்தோம் என்று சொன்னால், அப்படி சில ஹதீஸுகள் இருக்கிறது. அதாவது தஷ்ரீக்குடைய நாட்கள், தஷ்ரீக் என்று சொன்னால் 11, 12, 13 அந்த நாட்கள் எல்லாம் அறுக்கும் நாட்கள். அதோட பிறநாள் ஒன்று சேர்ந்தால் 4 நாளாகிடுச்சு. இப்போ 4 நாள் என்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். அப்போ பலர் சுட்டி காட்டினாங்க, இந்த ஹதீஸ்லாம் பலவீனமாக இருக்குது, அது வரைக்கும் நம்ம பல வருடங்களாக சொல்கிறோம், 80களிலேருந்து சொல்கிறோம், பாருங்கள் 80 to 90 சொல்லியிருக்கோம், 2000 சொல்லியிருக்கு, 2000 ஏறக்குறைய இந்த கருத்தை 40 வருஷமாக சொல்லிகிட்ருக்குறோம். இந்த ஹதீஸுகள் ஆதாரம் காட்டி தான் சொல்கிறோம். ஆனால் யாராவது கவனத்துக்கு கொண்டு வந்து, அந்த காலத்தில் ஆய்வுலாம் குறைவாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இதை சொல்லிட்டோம், இப்போ அது புது பிரச்சனை எடுத்திருந்தோம்னா இப்போ கரெக்டாக ஆய்வு பண்ணியிருப்போம். அது அப்படியே தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒருத்தங்க சுட்டி காட்டினாங்க, இந்த மாதிரி ஒரு மேகசீனில், அரபு மேகசீனில் வந்து இது பலவீனம்னு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்கிறீங்களா, அதுக்கு பதில் சொல்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தான் ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஹதீஸில் எல்லாமே பலவீனமாக இருக்குது, எந்த ஹதீஸை வச்சு 4 நாள் கொடுக்கலாம்னு சொல்கிறோமோ அந்த எல்லா ஹதீஸும் பலவீனம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம என்ன செஞ்சோம், சொல்லி இருந்தோம். அதுக்கப்புறம் குர்ஆன் வசனத்தை வைத்து ஒன்று சொன்னார்கள், அந்த வசனம் அது குர்பானியை பேசலை அப்படின்னு சொல்லி அதுக்குரிய பதிலும் சொல்லிவிட்டோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாள் தான் குர்பானி கொடுக்கணும் என்பதை விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம். விரிவான முறையில் எதிர்த்தரப்பு வாதம் எல்லாத்தையும் வைத்து நெஞ்சிருக்கிறோம், அதை விளக்கியிருக்கிறோம், அது தனியான விஷயம். அதுக்கு இடையில் இப்போ இதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ அல்தாவி வந்து ஒரு அவங்களுடைய குழுவுக்குள்ளே ஒரு சுற்றறிக்கை மாதிரி அனுப்பியிருக்கிறார். அவங்க ஜமாத்துக்குன்னு ஒரு குழு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர் கொண்ட குழுவுக்கு மத்தியில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி, இது 4 நாளும் கொடுக்கலாம், அப்படி உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுப்பினதாக சில பேர் நமக்கு அனுப்பி இப்படி அவர் சொல்லுகிறாரே என்று கேட்டார்கள். இது வந்து பொதுவில் அவர் அதை வந்து அறிவிக்காவிட்டாலும் இதை தான் அறிவிப்பாங்க, அறிவிப்பதற்கு தானே கருத்து கேட்குறாங்க. அப்படிங்கிறனால குர்பானி மார்க்க விஷயமாக இருக்கிறதுனால அவர் கடைசி நேரத்துலேருந்தே அறிவித்து விட்டால் கூட ஒரு குழப்பம் தானே ஏற்படும். அதனால் அவர் அந்த அவங்களுடைய குழுவில் தாயிகள் குரூப்புக்குள்ளே அவர் அதை வெளியிட்டு இருந்தாலும் அதில் வந்து அவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹதீஸு கலையில் உள்ள ஒருத்தர் பேசுகிற பேச்சு மாதிரி இல்லை. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன வாதம் வச்சோங்கிறது அவர் கேட்ட மாதிரியும் இல்லை, அதற்குரிய பதிலும் அவருடைய அந்த அறிக்கையில் இல்லை. அந்த அறிக்கையை வந்து முதல்ல உங்களுக்கு படிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதை வரிக்கு வரி நான் என்ன செய்கிறேன், அது எப்படி தவறுங்கிறத விளக்குறேன். அந்த அல்தாஃபி அறிக்கையை பாருங்கள், அதை போடுங்க அப்படியே உங்கள் டிஸ்பிளேயில் கூட நான் படிக்கிறேன். அசலாக இது வந்து அல்தாஃபி வந்து அவங்க குரூப்புக்கு அனுப்பின ஒரு மெசேஜ், ஹஜ்ஜு பெருநாளிலும் அதை தொடர்ந்து வரும் தஷ்ரீக்குடைய நாட்களிலும் குர்பானி கொடுத்து வந்தோம். இந்நிலையில் தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்ற ஹதீஸுகள் பலவீனமாக இருக்கின்றன, எனவே பெருநாள் தினத்தன்று மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்றொரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இது குறித்து ஆய்வு செய்தபோது பலவீனமான அறிவிப்புகளுக்கு இடையில் ஆதாரபூர்வமான நபிமொழியும் இருப்பதை அறிய முடிகிறது. அதை அரபியில் போட்டாங்க, போட்டுவிட்டு தஷ்ரீக்குடைய நாட்கள் யாவும் அறுத்து பலியிடுவதற்கு உரியவை ஆகும் என நபி சொல்லவர்கள் கூறினார்கள். நூல் பைஹக்கி 6789 அறிவிப்போர் அபு ஹுரைரா. இதை போட்டுட்டு பைஹக்கியில் இடம்பெறும் இந்த ஹதீஸில் முஆவியா பின் யஹ்யா என்ற அறிவிப்பாளர் வருகிறார். இவர் நிலைவாற்றலில் தடுமாற்றம் உடையவர், எனவே இவர் வழியாக வந்துள்ள இந்த செய்தியையும் ஏற்க முடியாது என்ற விமர்சனம் இந்த செய்திக்கு எதிராக முன்வைக்கப்படுகிறது. இந்த வாதத்தில் பாதி உண்மை இருக்கிறது, மீதி உண்மையும் தெரிந்து கொண்டால் இந்த செய்தியை மறுக்க வேண்டிய நிலை ஏற்படாது. நினைவிலிருந்து என்ன காரணம் சொல்கிறார், இப்போ தான் நினைவிலிருந்து அறிவிக்கும்போது
நினைவாற்றலில் சிக்கல் உள்ளவரின் அறிவிப்புகளை ஏற்க முடியாது என்பது சரியான கருத்துதான். நினைவிலிருந்து அறிவிக்காமல் எழுத்திலிருந்தும் புத்தகத்திலிருந்தும் அதை அறிவித்தால் அதை இந்த காரணத்தை கூறி மறுக்க முடியாது. ஏனெனில் நினைவாற்றல் பிரச்சனை எழுத்தை பாதிக்காது என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் பைஹக்கியில் இடம்பெறும் இந்த செய்தி, அவர் அந்த மாவியா பலவீனமானவர் இருக்கார்ல, அவரே நினைவிலிருந்து அறிவித்தது இல்லை, புத்தகத்திலிருந்து அறிவித்த ஹதீஸ் ஆகும். இவர் சாமியிலிருந்து அறிவித்ததை ஏற்கலாம் என அறிஞர்கள் கூறியுள்ளனர். அதற்கு காரணம், இவர் சாமியிலிருந்து அறிவித்தவை புத்தகத்திலிருந்து அறிவித்துள்ளதால் இவ்வாறு கூறியுள்ளனர். எனவே இந்த நபிமொழியின்படி இதுவரை நாம் செயல்படுத்தி வந்த தஷ்ரீக்குடைய நாட்களிலும் குர்பானி கொடுக்கலாம் என்பது தெளிவாகிறது. மொத்தமாக என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஹதீஸும் பலவீனம்தான், ஒரு ஹதீஸு இருக்குது ஒன்று அப்படி இருக்குண்ணா, ஒரு ஹதீஸு சரியாக இருக்குது, அது இந்த ஹதீஸு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில வாதங்களை வைக்கிறார். அதுக்கடுத்து ரெண்டாவது வைக்கிறாரு, அவர்கள் தங்கள் பயன்களை அடைவதற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அவர்களுக்கு அளித்த கால்நடைகள் மீது அல்லாவின் பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள், அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள். 22:28 திருக்குறானின் இவ்வசனத்தில் அல்லாவின் பெயர் கூறுதல் என்பது குர்பானி கொடுப்பதையே குறிக்கிறது என்றும், இல்லை இல்லை, அல்லாவை புகழ்ந்து நன்றி கூறுவதை பற்றியே பேசுகிறது என்றும் இரண்டு வகையாக அறிஞர்கள் கருத்து வேறுபாடுகின்றனர். இவ்வசனத்தில் அல்லாவின் பெயர் கூறுதல் என்பதை தொடர்ந்து அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வாசகத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது முன்னர் கூறப்பட்ட அல்லாஹ்வின் பெயர் கூறுதல் என்பது கால்நடைகளை அறுப்பதை பற்றி பேசுவதாகவே நமக்கு படுகிறது. இந்த கருத்தின்படி குர்பானி கொடுப்பது ஒரு நாள் மட்டுமல்ல, பல நாட்கள் கொடுக்கலாம் என்பது விளங்குகிறது. இந்த கருத்தில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? யாருக்கு? இந்த தாய்களை கேட்குறார். நீங்கள் உடன்படுகிறீர்களா அல்லது முரண்படுகிறீர்களா? மாற்று கருத்துகளோ புதிய சிந்தனைகளோ இருப்பின் உடனடியாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வே அனைத்தும் அறிந்தவன். ஒய்எம்ஜே தாயிகளுக்கு அல்தாஃபி இப்படி தகவலை இன்று அனுப்பியுள்ளார். இன்றைக்கு தான் அனுப்பியிருக்கிறார். அங்குள்ள ஒருவர் எனக்கு இதை அனுப்பி வைத்தார், தகவலுக்காக உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் இதை அனுப்பியிருக்கிறார். சரியா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், அந்த அஞ்சு நாள் கொடுக்கலாம்னு இருக்குல்ல, அந்த ஹதீஸ் பலவீனம்ங்கிறத எல்லாமே ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திரம், பைஹக்கியில் வர்ற ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திரம் சரியானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த வாதமாக இருக்குது. அந்த ஹதீஸ் என்ன? பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லிட்டார். அது ஏன் சரியானதுன்னு சொல்கிறாருங்கிறது சில காரணத்தை சொல்கிறார். இப்படி சொல்கிறார, இந்த ஹதீஸுக்கு இவர் சொல்லக்கூடியதுக்கு நம்ம முன்னாடியே பதில் சொல்லட்டோமா இல்லையா? ஒரு விஷயத்தை சுற்றறிக்க வர்றதா இருந்தால் இவர் வச்ச இந்த வாதம் ஏற்கனவே அப்பாஸ் அலி என்பவரால் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டு இது அம்புடும் பொய் என்று சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அதுக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன். அந்த பதிலுக்கு இன்றைக்கு வரைக்கும் அப்பாஸ் அலியோ வேறு யாருமோ மறுப்பு சொல்லவே இல்லை. நான் தான் கடைசியாக அதை கொடுத்துருக்கிறேன், அவங்கள்ட்டேருந்து கடைசி பதிவு இல்லை. அப்போ இந்த எந்த பைஹக்கி ஹதீஸை இப்போ சரி என்று இவர் சொல்கிறாரோ, இது அப்பாஸ் அலி சொன்னதை அப்படி காப்பி பண்ணி சொல்கிறார், அதே வாதத்தையே வைக்கிறார். ஆனால் அவர் எவ்வளவு அறிவீனமாக இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறார் என்று அப்பாஸ் அலிக்கு நான் இணைஞ்சிருக்கிறேன் பதிலை ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். அந்த பதிலை பார்த்தாலேயே இந்த இதை அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதெல்லாம் பார்க்கணவர் ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது பல கருத்து விவாதம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன சொன்னார், இதுக்கு அவர் என்ன சொன்னார், அதுக்கு அவர் என்ன சொன்னார் என்பதையெல்லாம் தொகுத்து பார்த்தால்தான் எல்லா விஷயங்களுக்கும் பதில் உள்ள ஒரு ஆய்வாக அமையும். இவர் அல்தாவி சொல்கிற மாதிரி இப்போ சொல்கிறார்ல ஒரு வாதம், அந்த ஹதீஸ் சரின்னு சொல்கிறார்ல, சரிங்கிறக்கு காரணத்தெல்லாம் சொல்கிறார்ல, அந்த காரணங்கள் எல்லாமே பொய், அப்படி ஒன்று இல்லை என்பதை நான் பதிலாக விளக்கியிருக்கிறேன். அப்பாஸ் அலிக்கு நான் பதில் கொடுக்கும்போது அதை விளக்கியிருக்கிறேன். அந்த ஒரு துணுக்கை மட்டும் வெட்டி இதில் போட்டால் அது ஒரு 16 நிமிஷம் வரும். இது முடிஞ்சோன்னே போட்டு விட்டுறேன். இந்த லைவ் முடிஞ்ச பிறகு அப்பாஸ் அலிக்கே நான் அப்போ பதில் சொல்லியிருக்கிறேன். இவர் சொன்ன வாதத்துக்கெல்லாம் அதை விட்டுருவோம். இப்போ புதுசாக நம்ம இவருக்கு சொல்லுவோம். இவர் அந்த இதை போட்டதுனால
நாளைக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன்னு கேட்டு நாலு நாள் கொடுக்கலாம்னு சொல்லி அப்புறமேல் நாளைக்கு நாலு கழிச்சு போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் ஒரு வாரம் பரவிடும். அப்போ அதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் அவர் அல்தாஃபியை நாலு நாள் கொடுக்கலாம் என்பதை மக்களுக்கு அறிவிப்பாரே, ஆனால் இதற்கும் உள்ள பதிலோடு அறிவிக்கட்டும். இப்போ நம்ம கேட்குறோம்ல இந்த கேள்வி, அதற்கும் உள்ள பதிலோடு அறிவிக்கணும். இப்போ இந்த பைஹைக்கில் உள்ள அறிவிப்பு இருக்கிறார்ல, பலவீனம் இல்லைங்கிறார்ல, இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த பைஹைக்கில் உள்ள எந்த ஹதீஸை சரி என்று அப்பாஸ் அலி சொன்னாரோ அது சரியில்லைன்னு நானும் சொல்லிட்டேன். நான் மாத்திரம் சொல்லலை, டிஎன்டிஜிலையும் அந்த ஆய்வில் போட்டாங்க. டிஎன்டிஜி ஆய்வில் போடும் பொழுது நான் இதையெல்லாம் பலவீனம்னு சொன்னோனோ அதையும் பலவீனம்ட்டாங்க. அப்பாஸ் அலி இதை சரின்னு சொன்னார்ல, சரின்னு சொன்னது அவர் ஆய்வு குறைவில் சொல்லிட்டாரு என்று அப்பாஸ் அலிக்கு வந்து அவங்க வேற பதிலை கொடுத்துட்டாங்க. எப்படி இந்த ஹதீஸ் வந்து சரி இல்லை, சரி என்று வைப்பதற்குரிய வாதம் அனைத்துமே தப்பு என்று சொல்லி அவங்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் அவர் பார்க்கணும். நானும் பதில் கொடுத்துருக்குறேன், அதையும் பார்க்கணும். பார்த்து ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, பார்த்து அதுக்கு பதிலோட போடணும். அவர் அதில் உடன்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் கொடுத்துருக்கிற பதில் எந்த வகையில் சரி இல்லை அப்படி போடணுமே தவிர அப்பாஸ் அலி சொன்னதையே போட்டால் அப்படி சரியாக வரும்? அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ வந்து இந்த யாரை பற்றி பிரச்சனை நடக்குதே, முஆவியா பின் யஹ்யா, அதாவது பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வந்து அடுத்தடுத்து ரெண்டு இடங்களில் வருகிறது. ரெண்டு இடங்களில், ஒன்று அபு சுஈது ரலியல்லாஹுன்னு சொன்னதாக ஒரு ஹதீஸு, அடுத்த ஹதீஸில் இதே விஷயத்தை அபு ஹுரைரா சொன்னதாக ஒரு ஹதீஸு. ரெண்டையுமே ஜுஹுரி சொன்னார் என்று சொல்லி இந்த முஆவியா அறிவிக்கிறார். நல்லா கவனி, இந்த ஹதீஸு இது அப்பாஸ் அலிக்கு சொன்ன பதில் இதெல்லாம் வரும், அது வேறு ஸ்டைலில் உள்ள பதில். இப்போ புதுசாக இவர் கிளப்புனதுனால இவர் இந்த இது வந்து ஒய்எம்ஜே தாயிகள்லாம் அதை நம்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸு பைஹக்கியில் அடுத்தடுத்து வருகிறது. இவர் ரெண்டை கூட குறிப்பிடல, அல்தாஃபி அபு ஹுரைராண்டு ஒன்றது மட்டும் போட்டிருக்காரு. ரெண்டு ஹதீஸ் அடுத்தடுத்து வருகிறது. ரெண்டும் எப்படி வருது தெரியுமா? ஐந்து தஷ்ரீக்குடைய நாட்கள் எல்லாம் அறுப்பதற்குரிய நாட்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க என்று அபு சைதுல் ஹுதிரி சொல்கிறாராம். அபு சைதுல் ஹுதிரி சொன்னதாக ஜுஹுரி சொல்கிறாராம். ஜுஹுரி சொன்னதாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். முஆவியா பின் யஹ்யா அஸ்ஸதஃபி என்பவர் வந்து சொல்கிறார். இது முத ஹதீஸு. பைஹக்கியில் அடுத்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், இது அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்களாம் ரசூல்லா சொன்னதாக, அதை ஜுஹுரி அறிவிக்கிறாராம். ஜுஹுரி சொன்னதாக முஆவியா அறிவிக்கிறார். அப்போ முஆவியா என்பவர் இந்த செய்தியை ஒரு தடவை சொல்லும்போது அபு சைதுல் ஹுதிரி சொன்னார்கள்னு அறிவிக்கிறார். இன்னொரு தடவை சொல்லும்போது இவரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அபு ஹுரைரா சொன்னதை அறிவிக்கிறார். இந்த ரெண்டு ஹதீஸும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹதீஸ். இதில் இந்த முஆவியா பின் யஹ்யாங்கிற ஆள் இருக்கார்ல, இவரை பற்றி பல நூல்களில் விமர்சனங்கள் இருக்குது. நான் ஒரே ஒரு நூலில் உள்ள விமர்சனத்தை முழுமையாக, ஒரு எல்லா நூலில் இப்படி தான் இருக்கு, ஹதீஸ் கலையுடைய அறிவிப்பாளர்களை விமர்சிக்கக்கூடிய நூல்களில் இவரை பற்றின கருத்துக்கள் என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒன்று விடாமல் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒரு கருத்து கூட விடாமல் போட்டு விடுங்களா. அதாவது இது தகதீபு தகதீபில் உள்ளது. இந்த தகதீபு தகதீபுங்கிற நூல் போட்டிருக்கேன்னா அதில் அந்த 402வது ஆளாக இவரை பற்றி குறிப்பிடுறாங்க. இந்த விஷயங்கள், இந்த பாராவில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இவர்கிட்ட அந்த அறிவித்த ஆள்க யார், இவர் அறிவித்து இவர் யார்கிட்ட அறிவித்தாருங்கிற பட்டியல், இதில் விவரம் இருக்காது. இந்த முதல் பாரா விட்டுருங்க, அடுத்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கேருந்து முதல் விஷயம் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டால், முஆவியா பின் சாலிஹ் என்பவர் சொல்கிறாரு, அதாவது யஹ்யா பின் முஈன் சொன்னதாக சொல்கிறாரு. இந்த முஆவியா பின் யஹ்யா சதஃபி என்பவர் வந்து லைஸபி ஷய்இன், இந்த லைஸபி ஷய்இன் சஹபா போட்டுருக்கு பாருங்க, இவர் எந்த ஒரு கணக்குலையும் வரமாட்டார் அப்படின்னு. இவரை பற்றி யஹ்யா பின் முஈன்கிறவங்க ஒரு ஹதீஸ் கலையிடைய முக்கியமான நாலஞ்சு பேரில் ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறார், லைஸபி ஷய்இன், இவர் வந்து ஆள் சரியில்லை, ஒரு விமர்சனம் ஒன்று கூட விடாமல் சொல்கிறேன், இவர் தான் நல்ல ஆளுங்கிறார் அல்தாஃபி. அப்போ காலல் ஜவுசஜானி சொல்கிறாரு, ஜாஹிபுல் ஹதீஸ், ஹதீஸை இவர் வந்து மறக்கிறவர், உன்னோட மறந்துட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி போக்குன்னு அர்த்தம், ஹதீஸில் இவர் போக்குறவர் அப்படின்னு ஜவுசஜானி சொல்கிறார். அடுத்து வந்து இதில் ஒன்று கூட வரல, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வர்றேன். இவரை பற்றி ஏதாவது நல்ல கருத்து வருதான்னு பாருங்கள்.
ஒரே ஒரு இடம் வரதோ அதை பிடிச்சி தான் அதை வாதம் பண்ணுறாங்க. ஒக்கால அபூசுரா, அபூசுராங்கிறவங்க சொல்கிறாங்க லைசபி கவியின், இவர் வந்து பலமான ஆள் கிடையாது. அகாதீதுகு கண்ணகா முன்கரத்தும், இவருடைய ஹதீஸுகள் எல்லாம் முன்கர். முன்கர் என்றால் ஆத்தண்டிக்கான ஹதீஸுக்கு மாத்தமாக உள்ளது. பொய்யர் என்று சந்தேகப்படுற ஆளுக்கு அறிவித்தா தான் முன்கரும்பாங்க. இவருடைய ஹதீஸுகள் எல்லாம் முன்கரு, நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸு அப்படின்ட்டு அபூசுரா சொல்லிடுறார். இந்த ஒரு ஹதீஸ் தான், அதாவது மாஹத்தச பிர்ரை, ரையிங்கிற ஊரில் வச்சு அறிவித்தார், அதெல்லாம் முன்கரு. உள்ளதி ஹத்தத பிஷாமி, இதுதான் அல்தாபி காட்டுற விஷயம். இதுக்கு பதில் பின்னாடி நான் சொல்கிறேன். உள்ளதி ஹத்தத பிஷாமி, சாமில் சிரியாவில் அறிவித்தார, அது அகுசனு ஹாலன், அது நல்ல நிலையில் உடுக்கும்போது அறிவித்தது. இந்த ஒரு வாசகத்தை வச்சுக்கிறங்க, இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து பாருங்கள், ஒகால அபுஹாத்தம், அபுஹாத்தம் ராஜி அவர் சொல்கிறாரு லைஃபுன், அவர் பலவீனமானவர், ஃபி ஹதீஸி இன்காருன், அவருடைய ஹதீஸில் மறுப்பு இருக்கிறது, மறுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஓ ரவா அன்ஹு ஹக்லிபுன் ஜியாத், ஹக்லிபுன் ஜியாத் என்பவர் இவர் வழியாக அறிவித்திருக்கிறார். அஹாதீஸ முஸ்தகீமத்தன், சரியான பல ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். கண்ணகா மின் கித்தாபின், அது கித்தாபிலிருந்து இருக்கலாம், உறுதி கிடையாது. கித்தாபை பார்த்து அதை மனப்பாடத்தில் அறிவிக்காமல் எழுதி வச்சு அறிவித்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹக்லிபுன் ஜியாதுங்கிறவர் அறிவித்த ஹதீஸு சரியானதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ குர்பானி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஹதீஸை வந்து ஹக்கில் அறிவிக்கலை, ஹக்லிபுன் ஜியாதுங்கிற அறிவிக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஒரவா அன்ஹு ஈசபுன் யூனுஸ், அதில் இன்னொரு விஷயம், இந்த ஹக்லுங்கிற ஆள் அறிவிக்கிறது சரிங்கிறாங்கல்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு கீழே பாருங்கள். அதாவது இப்னு ஹர்ரா சொல்கிறாரு ரிவாயத்துல் ஹக்லி அன்ஹு சஹீஹத்தும், ஹக்லி என்பவர் இவர் வழியாக அறிவிக்கிறதெல்லாம் சரியானது, அது நுஸ்ஹத்து ஷுஐபின், ஷுஐப் என்பவருடைய ஏட்டை வாங்கி அதிலிருந்து அறிவித்தார் என்று ரெண்டு பேர் இந்த ஹக்கல் வழியாக, ஹக்கல் என்பவர் இதாக இந்த இவர் மாவியாட்டிலிருந்து ஹக்கலுங்கிற ஆள் அறிவித்தார்ன்னு வைங்க, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே தப்புன்னு ஹாக்கிம் சொல்கிறார். ஹாக்கிம் சொல்கிறாரு எருவி அன்ஹுல் ஹக்லுபுன் ஜியாத் அணி ஜுஹரி, ஜுஹரி வழியாக ஹக்லுபுன் ஜியாத் இவற்றை அறிவிக்கிறார. அஹாதீச மனாக்கிற முன்கரான ஹதீஸுகளை, மறுக்கத்தக்க ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். ஷபீகத்தும் பில் மௌலுவத்தி, இட்டுக்கட்டப்பட்டது போல உள்ள ஹதீஸுகள் அப்போ வந்து அப்படின்னு வருகிறது. அப்போ இந்த ஹக்லு அறிவித்த விஷயமாக ரெண்டு விஷயம் வருது, அதான் இவருடைய எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கிற கூடாதான். இவரிடமிருந்து ஹக்கல் என்பவர் அறிவிக்கும் பொழுது அவர் அந்த ஷுஐபு என்பவருடைய ஏட்டை பார்த்து அதை வாங்கி அந்த ஏட்டிலிருந்து அவர் அறிவித்தார், அதனால் அது மட்டும் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹக்கலுங்கிற ஆள் வந்தால் தன்னால் விளைக்கிறேன்னு, அதுவே ரெண்டு கருத்தாக இருக்குது. ஹக்கல் வழியை அறிவித்தது கூட அது போக்காக இருக்குது என்றும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடி வருவோம், அதாவது அபுதாவுது கால அபுதாவுது ஒன் நசை, அபுதாவுது நசை அவர்கள் சொல்கிறார்கள் லைஃபுன், பலவீனமான ஆள் இந்த ஆள் என்னது பலவீனமான ஒரு ஆள் என்று யார் சொல்கிறா? அபுதாவுதுன்னு சொல்கிறாரு, நசையும் சொல்கிறார். அப்புறம் நசை மறுபடி சொல்கிறாரு லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது அப்படிங்கிறார். அதே நசையை மறுபடி சொல்கிறாரு லைசபி ஷெய்யின், இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். அந்த ஹக்கல் வழியை அறிவித்தது சரின்னு முதல் சொன்னோம்ல, அது அது இந்த வசம் அது கடந்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு ரிவாயத்து இஸ்ஹாக்குர் ராவி, இஸ்ஹாக்குர் ராவி என்பவர் அறிவிக்கிறார், அது வந்து மக்குலூபத்துன், அது புரட்டி புரட்டி அறிவித்த ஹதீஸ்ன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறார். இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு ஆம்மத் ரிவாயாத்திஹி ஃபிஹா நதுருன், இவருடைய எல்லா அறிவிப்புகளுமே ஆட்சேபனைக்கு உரியது. அதாவது பிரித்து பார்க்குற அளவுக்குலாம் அந்த ஹக்கல் அறிவித்தது பக்கல் அறிவித்தெல்லாம் பிரிக்காதீங்க. ஆம்மத்து ரிவாயாத்திகி ஃபிஹான் அலுருன், அவருடைய எல்லா அறிவிப்புகளுமே ஆட்சேபனைக்கு உரியது. அதை ஹாக்கிம் சொல்கிறாரு ஹக்கில் அறிவித்துறாரு ஹதீஸு, அது முன்கரத்துன், அது மறுக்கப்பட வேண்டியது. ஷபீகத்தும் பின் மூலுவத்தி, இட்டுக்கட்டப்பட்டதை போல உள்ளது என்று ஹாக்கிம் சொல்கிறார். அதுக்கப்புறம் தாரகுத்தினி சொல்கிறாரு யுக்குத்தபு மாரவல் ஹக்குல் அன்ஹு, இவர் தேர்ந்து இவருடைய மாணவர் ஹக்குல் என்று அறிவித்தாரையானால் அதை எழுதி வைத்து கொள்ளலாம். ஓ எஜித்த உயுத்தனவு மாசிவாகு, இது மற்றவையெல்லாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு தார. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
இவரிடமிருந்து யார் அறிவித்தாலும் ஏற்றுக்க கூடாது. இவர்கிட்ட ஹக்கல் என்பவர் அறிவித்தாரையானால் அது ஏட்ட பார்த்து அறிவித்த காரணத்தினால் அது சரியாக இருக்கிறது என்று சில பேரும், இல்லை இல்லை அதுவும் இட்டுக்கட்டப்பட்டது தான் என்று ரெண்டு கருத்தாக சொல்லிவிட்டாங்க. மீதி உள்ள இவர் எல்லா ஹதீஸுகளுமே என்னது போக்கான ஒரு ஆள்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, காண எஷ்தரில் குத்துப, இவர் என்ன செய்வார்னா நூல்களை புஸ்தகங்களை விலைக்கு வாங்குவார். ஓயோ ஹத்திசு பிஹா, அதை வச்சுக்கிட்டு அறிவிப்பார். இப்போ அல்தாவி சொல்கிற இதில் தான் பதில் இருக்குது. அதாவது ஒருத்தர் புஸ்தகத்திலேருந்து அறிவித்தாரையானால், இப்போ நானே யாவத்தில் அறிவிக்கிறேன், முன்ன பின்னே நான் சொல்லிடுவேன், எழுதி வச்சு அறிவித்தேன் கரெக்டான வாசிக்கிறேன், இப்போ இந்த கிதாபில் உள்ளதை வாசிக்கிறேன் கரெக்டாக வாசிடுவேன்ல, இதை மனப்பாடம் பண்ணி வாசிச்சேன்னு வைங்க கொஞ்சம் முன்ன பின்ன விட்டுருவேன் அப்படிங்கிற வாதத்தை வைத்து இது அனைவருக்கும் தெரிந்ததேங்கிறார். அது கரெக்டு தான், அது எழுத்துலேருந்து அறிவித்தால் அது கொஞ்சம் உறுதி கரெக்டாக இருக்கும். எழுத்தில் அறிவிக்காமல் நினைவாற்றல் அறிவித்தால் அது கொஞ்சம் ஒரு நம்பகத்தன்மை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார்ல. அதுக்கு தான் இது இவர் எழுத்துலேருந்து எப்படி அறிவிப்பார் தெரியுமா, எழுத்துலேருந்து அறிவிப்பதற்கு ஒரு ரூல் இருக்கிறது. இப்போ அந்த ரூல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட உதாரணமாக ஜுஹுரின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஜுஹுரிகிட்டேருந்து நானும் அந்த ஜுஹுரியும் ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அந்த ஜுஹுரிகிட்டேருந்து நான் அறிவிக்கிறதா இருந்தால் ஜுஹுரி பல விஷயங்களை குறித்து வச்சுருப்பார், நோட் போட்டு வச்சுருப்பார், எழுதிட்டு இதை இதில் இதை பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை வச்சுருப்பார். பிறகு உறுதி செஞ்சு அவரே டிக்ளேர் பண்ணி எதை அறிவிக்கிறாரோ அதான் ஜுஹுரி சொன்னது. அவர் வெளியிடணும், அதாவது நானே ஒரு நூல் நூலுக்காக வேண்டி நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், ரஃப் காப்பி ரெடி பண்ணி வச்சதை வந்து நான் எப்போ பப்ளிஷ் பண்ணுறேனோ அப்போ தான் நான் எழுதணும்னு வரும். நான் எழுதி வச்சதை கம்ப்யூட்டர் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி நான் வெளியிடாமல் குறிப்பாக வச்சுருப்பேன், அதை எடுத்துக்கிட்டு பேச சொன்னான் சொல்ல முடியுமா? நான் ஆய்வு செய்வதற்காக எழுதி வச்சுருப்பேன். எழுதி வைத்தது ரெண்டு விதமாக எழுதி வைத்திருப்பார்கள். ஒன்று, நூறு ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்கும், நூறும் எழுதி வச்சு இதை ஒன்று ஒன்றா நம்ம ஆய்வு செய்யணும் என்று குறித்து வைத்திருப்பார்கள். அது ஆய்வுக்காக வைத்திருந்தார்களே தவிர அதை சரிகண்டு எழுதி வைக்கிறது கிடையாது. இப்போ நான் நோட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன்னு சொன்னால் அனைத்தும் சரியாக இருக்காது. எடுத்து வச்ச நோட்ஸை வச்சு ரீரைட் பண்ணி சிந்தித்து பார்த்து இந்த நோட்ஸில் பாதி சரியில்லை, இந்த பாதி சரி என்று முடிவெடுத்து ஒரு கட்டுரையாகவோ ஒரு ஆக்கமாகவோ ஒரு புஸ்தகமாகவோ நான் வெளியிடுறேனே, அப்போ தான் என்னுடையது ஆகும். இப்போ இவர் என்ன செய்வார் தெரியுமா, ஜுஹுரியுடைய நூல் என்று கடையில் விற்பாங்களாம், அவர் வாங்கிட்டு வருவாராம், வாங்கிட்டு வந்து எனக்கு ஜுஹுரி சொன்னார்பார். அப்போ புஸ்தகத்தில் அறிவித்தால் சரிங்கிறது கரெக்டு தான். இவர் புஸ்தகத்தில் அறிவித்து என்ன மாதிரி புஸ்தகத்தில் அறிவிக்கிறாரு, அடுத்தவன் தன் புஸ்தகத்தில் உள்ளதை அறிவிக்கல, இவர் அடுத்த ஆள் புஸ்தகத்திலேருந்து அறிவிக்கிறார். அந்த அடுத்த ஆள்கிட்ட கேட்டு இது உங்கள் இதுதானா, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா, இது அப்படி நான் சொல்லிடலாமா, அல்ல இதில் வந்து எந்த ஹதீஸை சொல்லலாம் எந்த ஹதீஸ் சொல்லக்கூடாதுன்றவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் இஜாசத்து வாங்கி அதுக்கு பிறகு இவர் அறிவித்திருக்காருன்னா அப்படி அறிவிக்கலை. எஸ்தரில் குத்துப்புகளை புக்குகளை விலைக்கு வாங்குவார். எஸ்தரினா காசு கொடுத்து வாங்குவார். ஓயோ ஹத்திசு பிஹா, அதை என்ன செய்வார், அறிவிப்பார். அதாவது கடையில் விற்கி ஜுஹுரி ஹதீஸுகள்ண்டு அதை வாங்கிட்டு வருவார். அது ஜுஹுரி தான் சொன்னாரா, கிடையாது. ஜுஹுரி அனுமதிச்சாரா, கிடையாது. ஜுஹுரி அனுமதிச்சா எனக்கு ஜுஹுரி அனுமதிச்சார் என்று சொல்லி அப்படி அறிவிக்கணும். ஜுஹுரியை போய் சந்தித்து இந்த புஸ்தகத்தை நீங்கள் தான் போட்டிங்களா, இது கரெக்டு தானா, இல்லைப்பா நான் ரஃபு வச்சுருந்தேன் எவனா கலாண்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ இவர் அந்த இவர் எழுத்தில் அறிவித்தாருங்கிறது கரெக்டுங்கிறார, எந்த லட்சணத்தில் எழுத்தில் அறிவிச்சாரு, இவர் எழுதி வச்சு அறிவிக்கலை, இவர் ஜுஹுரி அறிவித்ததாக சொல்கிறாரு. ஜுஹுரிகிட்ட போய் நேரடியாக கேட்டு இவர் அறிவிக்கலை. ஜுஹுரி புஸ்தகம் பஜாரில் விற்கும், ஷுஐபு புஸ்தகம்னு பஜாரில் விற்கும், அந்த பஜாரில் வாங்கிட்டு வந்துட்டு ஜுஹுரி எனக்கு சொன்னார் ஷுஐபு சொன்னார்னு அறிவிப்பாராம். எப்படி வருது, காண எஸ்தரில் குத்துப, இவர் புஸ்தகங்களை விலைக்கு வாங்கி ஒய் ஹத்திசு பிகா, அதை கொண்டு அறிவிக்கிறாள் இவர். பிறகு சும்மா தகையர் ஹிஃபுலுகு, அப்புறம் அவருடைய ஹிஃபுல் நினைவாற்றல்லாம் குழம்பி போய்விட்டது. இப்போ காணை ஹத்திசு பில் வகுமி, அப்புறம் ஊகம் அடித்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வருது. அப்போ ஆரம்பத்தில் அறிவித்ததெல்லாம் அதாவது புக்கை பார்த்து அறிவித்தாராம், அது கரெக்டாக இருந்துச்சான், பிந்தி குழம்பிட்டாராம், அதான் சரியில்லையாம். இது வந்து புக்கை பார்த்து அறிவித்ததுனால கரெக்டுன்னு வாதம் வைக்கிறாங்க. புக்கை பார்த்து அறிவித்தார் தான், புக்கை பார்த்து அறிவிக்கிறதுக்குண்டு அது ஷர்த்து, இஜாசாவுடைய ஷர்த்து தெரியுமா, ஹதீஸ் கலையில், ஹதீஸ் கலையில் ஒருத்தருடைய நூல்லேருந்து அறிவிப்பதற்குரிய விதி என்ன, அவர் தான் அதை சொன்னார் என்று உறுதி செய்யணும், அவரே சொல்லணும்.
அவர் இஜாஸ் அனுமதி கொடுக்கணும். நான் நோட்ஸ் எழுதி வச்சதெல்லாம் எடுத்து நான் சொன்னிட்டு கொடுத்தா அறிவிக்க முடியாது. இப்போ அதான சட்டம், நானே நோட்ஸ் எழுதி வச்சிருப்பேன், நல்லதையும் எழுதுவேன் கெட்டதையும் எழுதுவேன், கேள்விப்பட்டால் நான் எழுதுவேன். நோட்ஸ் அது, அந்த நோட்ஸ் எப்போ நான் சொன்னது ஆகும் என்று கேட்டால் அதை ஃபில்டர் பண்ணி இது இதான் சரி என்று நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்ல, அது நான் சொன்னது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னால் அது நான் சொன்னது, நான் அதை பரப்பினால் அது நான் சொன்னது, நான் பரப்பாமல் எனக்குள்ளே வைத்து கொண்டால் அது நான் சொன்னதா இல்லை, நான் ஆய்வுள்ள இருக்கிறேன். அப்போ இவர் என்ன செய்வார்னு கேட்டால் குத்துபுகளை புக்குகளை விலக்கி வாங்கி அங்கேருந்து அறிவிக்கிறாரு. விலக்கி வாங்கி ஜுஹ்ரியுடைய புஸ்தகத்தை விலக்கி வாங்கி அறிவித்தார்னு சொன்னால் அது எப்படியா வரேன்? அதே மாதிரி வந்து அபூபக்கரே முகமது இசாக்கு சாகானி என்பவர் சொல்கிறாரு, லா அஹுத்தஜுபி முஆவியா பின் யஹயா சாஹிபு ஜுஹ்ரி, ஜுஹ்ரியின் மாணவர் என்று சொல்லப்படுகிற முஆவியா பின் யஹயா சொல்வதை நான் ஆதாரமாக கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இவரை பற்றி நல்ல விஷயம் உண்ணாதவர் தான் பாருங்கள். ஓ கால சாஜி, சாஜிங்கிறவர் சொல்கிறாரு, லைஃபுல் ஹதீசி ஜித்தன், முற்றிலும் பலவீனமானவர் இவர், சாதாரண பலவீனம் கிடையாது, படு பயங்கரமான பலவீனமானவரால் அவர் சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறாரு, ஓ கான இஷ்தரா கிதாபன் லி ஜுஹ்ரி மின சூக்கி, கடத்தருவில் போய் ஜுஹ்ரி புஸ்தகம்னு விலைக்கு வாங்கிட்டு வந்தார், ஃபார் அவா அணி ஜுஹ்ரி. அப்புறம் ஜுஹ்ரி சொன்னார்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜுஹ்ரி கூட அந்த புஸ்தகத்தை விட்டு கொடுக்கல, ஜுஹ்ரி நோட்ஸ் எழுதி வச்சுருந்தது எவனை எடுத்தோன்னே கடையில் விற்றுவிட்டான். அந்த கடையில் விற்றதை கேள்விப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து ஜுஹ்ரி எனக்கு சொன்னார், ஜுஹ்ரி எனக்கு சொன்னார்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ கான இஸ்தரா இந்த ஹதீஸும் ஜுஹ்ரி வழியாக தான் வருது. இந்த பைஹக்கியை எடுத்து காட்டுறாரு, அந்த பைஹக்கியிலேருந்து காட்டுற அந்த ஹதீஸும் யார் சொன்னதாக வருது? அந்த அபு சயீது சொன்னார்கள்னு ஜுஹ்ரி தான் சொல்கிறாரு, அபு ஹுரைரா சொன்னார்னு ஜுஹ்ரி தான் சொல்கிறாரு. அப்போ ஜுஹ்ரி வழியாக அவர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிப்பாராம்? ஜுஹ்ரி வழியாக அறிவித்தாலே களவுன்னு அர்த்தம், விளங்குதா? அவர் சாமுல இருக்கும்போது அறிவித்தாலும் களவு தான், பின்னாடி அறிவித்தாலும் களவு களவு தான். அப்போ கான இஷ்தரா கிதாபன் லி ஜுஹ்ரி, ஜுஹ்ரியுடைய கிதாபை விலக்கி வாங்கி மின சூக்கி, கடத்தருவில், கடத்தருவில் போய் விலக்கி வாங்கி ஃபரவா அணி ஜுஹ்ரி, ஜுஹ்ரி சொன்னதாக அறிவித்து விடுவார். அப்போ இவர் இதைத்தான் இதான் ஆதாரம், இதைத்தான் சொல்கிறாங்க. அவருக்கு புக்குலும் தெரிவித்தா கரெக்டாக இருக்கு. என்ன புக்குலும் தெரிவித்தார்? களவாண்ட புக்குலும் தெரிவிக்கிறார். அது களவாண்ட புக்கு வந்து ஜுஹ்ரி தான் எழுதினாரா? நோட்ஸை வச்சுருந்தாரா? ஃபினிஷ் பண்ணி பர்மிஷன் கொடுத்தாரா? கடையில் போய் போய்க்கு ஜுஹ்ரி என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த காலத்து புக்கு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்களா? எவனோ ஜுஹ்ரி இருமுள போய் களவாண்டு போய் வச்சுட்டாங்க, அப்படி தான் நடந்திருக்க முடியும். அப்போ ஜுஹ்ரியுடைய புஸ்தகத்தை களவாண்டு விற்று விலக்கி விற்றதை வாங்கிட்டு வந்து இவர் இப்படி அறிவிக்கலாம்? அப்போ அதில் யாராவது கண்டதை எழுதி வச்சுருப்பாங்க ஜுஹ்ரி பேரில். அதுக்கப்புறம் அபூபக்கர் பஸ்ஸார், பஸ்ஸார் சொல்கிறாரு, லைனுல் ஹதீஸ், இவர் ஹதீஸில் பலவீனமான ஒரு ஆள். அபு அலி நைசாபூரி சொல்கிறாரு, லைஃபுன், பலவீனமான ஆளுங்கிறார். தௌலாபி அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, தரக்னாகு, இவரை நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. புகாரி பலவீனர்கள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், சஹீஹுல் புகாரி எழுதின மாதிரி. அவர் வந்து தாரிஹுல் கபீர், தாரிஹுல் சஹீர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு புக் என்னென்னு கேட்டால் பலவீனர்கள், பலவீனமான ஆட்களையா போடுவார் அது. அதில் இவருடைய ஹதீஸ் கொண்டே போடுறார் புகாரி வந்து, ஃபில் லுஃபாயி ஹதீஸஹு, பலவீனர்கள் என்கிற தனது நூலில் இவரோட ஹதீஸை இடம்பெற செய்கிறார். இவர் பலவீனர்னு அர்த்தம், பலவீனமான ஆட்கள் அறிவித்தவை அப்படிங்கிற புஸ்தகத்தில் இவர் அறிவிக்கிற ஹதீஸை யார் பதிவு பண்ணுறா? புகாரி. புகாரி கணக்கில் இதே பலவீனம் மொத்தமே உழவுதாங்க. இவரை பற்றின விமர்சனம் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டேன். இவரை பற்றின விமர்சனம் எவ்வளவே இவ்வளவு தான். எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, யாவோ சக்தி கம்மி, நிராகரிக்கப்படுற ஹதீஸ் அறிவிப்பார், கடையில் வாங்கி அறிவிப்பார், ஜுஹ்ரி பேரில் விற்கிறத வாங்கி ஜுஹ்ரி சொன்னதை அறிவிப்பார், இவர் முற்றிலும் பலவீனமான ஆள், இவர் வந்து இதை வைத்து கொண்டு இவர் எழுத்திலிருந்து அறிவித்தார்ல அது கரெக்டுங்கிறார். என்ன எழுத்திலேருந்து அறிவித்தார்? எழுத்திலேருந்து அறிவித்ததுக்கு தான் விவரம் கிடச்சி போச்சே. எழுத்துலேருந்து அறிவிக்கிறது ஜுஹ்ரி, ஜுஹ்ரி வந்து எழுதி இந்தாப்பா அந்த பேப்பரை நீ வச்சுக்க, இதை நான் சொன்னது தான், என் பேரில் அறிவிச்சிக்க அப்படின்னு அறிவித்ததா, கடத்தூரில் வாங்கி அறிவித்ததா? அப்போ என்னமோ எழுத்துலலாம் கரெக்டாக சொல்லிவிடுவார்கள். எழுதப்பட்டது கரெக்டாக இருந்தால் தான் எழுத்தில் கரெக்டாக சொல்ல. இன்னொருக்கிட்ட அந்த ஹதீஸையும் போட்டுறான். அவங்க சொல்கிறாங்க அந்த ஹதீஸையும் பாருங்கள், பைஹக்கிங்கிறாங்கல்ல, இதுதான் அந்த பைஹக்கி ஹதீஸு. அதில் ஒன்று தான் அவர் போட்டிருக்காரு, நான் மொத்தமாக போடுறேன். இதுதான் முத ஹதீஸு. முத ஹதீஸில் என்ன வருது? முஆவியா பின் யஹ்யா சதஃபின்னு வருதுல, அதில் வருகிறது. இதில் ஹக்கலுன்ற ஆள் வரலை, இதில் தான் வருது. என்ன செய்யுது? ஐயாமு தஷ்ரிக்கு குல்லுஹா தபஹுன், இந்த வாசகம் வருது. தஷ்ரிக்குடைய நாட்கள் எல்லாம் அறுக்கிற நாட்கள்.
தவாவுன் கால அணி ஜுஹுரி அன் சயிதின் அன் அபி ஹுரைரா, அதாவது ஜுஹுரி அபு ஹுரைரா என்று இவர் சொன்னாலும், வ சவாவுன் கால அன் அணி ஜுஹுரி அனிபினில் முசையபி அன் அபி சயிதின், அது அபு சயீது வழியாக அறிவிக்கிறேன் இந்த ஆள் சொன்னாலும், இந்த மாவியா என்பவர் வந்து ஒரு ஹதீஸ் அபு சயீதுங்கிறார்ல அப்படி சொன்னாலும், இன்னொரு ஹதீஸ் அபு ஹுரைரா அப்படி சொன்னாலும், ஜமியான் கைரு மஹ்பூலைனி, ரெண்டுமே ஏற்கத்தக்கது இல்லை. அபு ஹுரைரா சொன்னதுன்னு சொன்னாலும் ஏற்கத்தக்கது இல்லை, அபு சயீது சொன்னாலும் ஏற்கத்தக்கது இல்லை. லா எர்விஹிமா கைரு சதஃபி, சதஃபி மட்டும்தான் இதை அறிவிக்கிறாரு. ஒஸ் சதஃபியு லைஃபுன் லா யுஹுத்தஜி பிஹி, இந்த சதஃபிங்கிற ஒரு பலவீனம் பைஹக்கிலும் சேர்த்து இருக்குது. பைஹக்கிலேருந்து எடுத்து காட்டுறார் அல்தாவி, பைஹக்கிய கீழே என்ன போடுறாரு, ஒஸ் சதஃபியு லைஃபுன் லா யுஹுத்தஜி பிஹி, இவரை ஆதாரமாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ அதாவது அந்த தஷ்ரீக்குடைய நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்பதுக்கு பற்று நாம் சொன்ன ஹதீஸ்கள் எவ்வளோ பலவீனமானதாக இருக்குதோ அதை விட 10 மடங்கு கூடுதல் பலவீனம் உள்ளது இது. இது நல்லதுங்கிறார், அதையாச்சும் ஏற்றுக்கிடலாம். இது வேறு பலவீனமான ஹதீஸ் சொன்னமே அதில் இவ்வளவு டேஞ்சர் கிடையாது. இவரை பற்றி ஒரு நல்ல களவாணி பையண்டு வந்திருக்குது. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளு, களவாண்டு ஹதீஸ் அறிவிக்கிறதா? நீ ஹதீஸை ஜுஹுரி சொன்னாலும் ஜுஹுரி ஒன்றை சொன்னால் தானே அறிவிக்கணும், அல்ல ஜுஹுரிகிட்ட போய் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்தானே அறிவிக்கணும். நீ போய் கடத்தூர் உள்ள ஜுஹுரி வித்தான்னா எப்படி நீ வாங்கிட்டு வந்த? அது ஜுஹுரி தான் சொன்னாரா, அதை அவர் நோட் எழுதி வச்சுருந்தாரா, ஃபினிஷ் பண்ண விஷயமா? அப்போ வந்து இந்த ஹதீஸையும் ஜுஹுரி தான் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸே 5 நாள் 4 நாள் தஷ்ரீக்குடைய நாட்கள்லாம் அறுக்கலாம்னு வருதில்ல, அது ஜுஹுரி தான் அறிவிக்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து அது முடிஞ்சு விட்டது. அதனால் இது சரியான ஹதி, அவர் என்ன கருத்து போடுறாரு அல்தாஃபி, இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கணும். நான் ஒரு தகுதி போல் தான் போட்டிருக்கிறேன். தகுதிபுல் கமாலு அப்போ மீசானுடைய எழுத்துதாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே விஷயங்கள் இதே அளவில் தான் இப்படி இருக்கும். ஒரு புஸ்தகத்தில் உள்ள ஒன்றையும் மறைக்காமல் இவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. என்னது, இவற்றிலிருந்து ஹக்கல் என்பவர் அறிவித்தால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை அதுவும் இட்டுக்கட்ட பதில்னு சொல்லிவிட்டாங்க. அவ்வளோதான் இவரை பற்றின ஒரு நற்சான்றுங்கிறது. இது நற்சான்றில் கூட வராது, ரெண்டு கருத்து வந்துருச்சு. முரண்பட்டு சொன்னால் ரெண்டையும் தள்ளிட வேண்டியதுதான். அது ரெண்டையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவர் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆள். வேற நாலு ஹதீஸு பலவீனம்னு சொன்னமே அதை விட இது படுபடு பயங்கரமான பலவீனம் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அலிக்கு நான் பதிலை கொடுத்துக்கோ சொல்லியிருக்கிறேன். டிஎன்டிஜிலையும் இது சரி பயங்கர பலவீனம்னு எழுதியிருக்கிறாங்க. அல்தாவி எதை இப்போ சரி கன்றாரோ அதுவும் பலவீனம்தான், அப்பாஸ் அலி சொன்னது சரி இல்லைன்னு சொல்லி அந்த குர்பானி ஆய்வில் வந்து இந்த ஹதீஸ்கள்லாம் பலவீனம்னு எழுதும்போது அவங்களும் கூட எழுதிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு மாற்றணுங்கிறாரு. ஒரு ஆய்வு செஞ்சு வெளியிடுற ஆளாக இருந்தால் எல்லாத்தையும் படிக்க வேணாமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுங்க. என்ன வெளியிடணும்? இந்த மாவியா பின் சதஃபி என்பவர் அவர் நீங்கள் எழுத்தில் அறிவித்தார், என்ன எழுத்தில் அறிவித்தார்னா இந்த நான் சொன்ன வாதத்துக்கெல்லாம் பதிலோடு அவர் சொல்கிறாரான்னு பாருங்கள். அது ஒரு விஷயம். அடுத்து என்னது கேட்டால், அப்போ ஹதீஸ் போக்குனாச்சு. அப்போ குர்பானி சம்பந்தமாக பலவீனமான ஹதீஸுகள் தான் இருக்கிறது. அதாவது 4 நாள் குர்பானி கொடுக்குற ஹதீஸ் எல்லாம் பலவீனம். ஒன்றே ஒன்று சரின்னு சொல்ல வர்றாருல, அது மற்ற நாளை விட பயங்கரமான பலவீனம். எதை சரின்னு இவர் சொல்கிறார, இதுதான் உள்ளதுலேயே மோசம் மோசமான பலவீனமான ஹதீஸ். அதை வந்து கொஞ்சம் நல்லது என்று தெரிய வருகிறது. ஏட்டிலேருந்து அறிவிக்கிறாரு, இது களவாண்டை ஏட்டிலேருந்து திருட்டு ஏட்டிலேருந்து அறிவிக்கிறார் இல்லையா, அது நல்லதுங்கிறாரு. இது ஹதீஸ் கலையில் எவனும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்படியான ஆள் கூட அப்படி ரூலே கிடையாது. புத்தகத்திலேருந்து அறிவித்தாரையானால் இன்னும் சொல்ல போனால் இதை அல்தாவி சொல்லக்கூடாது. ஏன், ஜக்காத்து சம்பந்தமாக நம்ம ஆய்வு போடும் பொழுது அந்த ஒரு குடும்பத்தாருடைய புஸ்தகத்திலிருந்து அறிவித்தேன்னு அந்த ஹதீஸ் வரும். புஸ்தகத்தில் இருந்தால் எப்படி அறிவிச்சு, அந்த குடும்பத்தார் ஒன்று சொன்னாங்களா, அந்த குடும்பத்தில் உள்ள யார் அந்த புஸ்தகத்தை உனக்கு கொடுத்து உனக்கு இஜாசத்து கொடுத்தாங்களா, இது எப்படிப்போ ஆதாரமாகுன்னு சொல்லி வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்ன்ற ஹதீஸுக்கு நம்ம கேள்வி கேட்டு அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறோம். அப்போ அனுமதி வாங்காமல் ஒருத்தருடைய பெயரில் போடக்கூடாது. அவர் பப்ளிஷ் பண்ணாலே தவிர, இப்போ நான் மாமனிதர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன்னா நான் சொன்னி எழுதலாம். நான் கம்ப்யூட்டரில் குறித்து வச்சது எடுத்து நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நான் வெளியிடலை, நான் தேர்வு செஞ்சு ஆய்வு செய்வதற்கு வச்சுருப்பேன், பலவீனத்தையும் போட்டிருப்பேன், சரியானதையும் வைத்திருப்பேன். அதை என் கம்ப்யூட்டர் நுழைஞ்சி களவாண்டு காப்பி பண்ணிட்டு போய் பிஜே சொன்னார்னு இப்படி அறிவிப்பீங்க? அப்போ இவர் ஜுஹுரி விஷயம் அப்படி தானே அறிவிச்சிருக்கிறாரு, களவாண்டு தானே அறிவிச்சிருக்கிறாரு. இவர் ஆட்சியும் விலைக்கு வாங்கினார்னு சொல்கிறாரு.
என்ன இப்போ இப்ப என்ன செய்கிறாரு, வேற ஒரு புக்கில் சொல்லும்போது களவாண்டுட்டு வந்துட்டாருங்கிறார். ஜுஹ்ரிடே கித்தாப எஸ்ரி கூல் ஹதீச, இதில் எஸ்தரில் ஹதீஸ்ன்னு வருது, ஹதீஸை விளக்கி வாங்குவார்னு. அவர் எஸ்ரிக்கு கொத்துப்போல் ஹதீஸ், ஹதீஸ் கித்தாப்போல் யார்ட்டையாவது போய் பேசிக்கிட்டு இருப்பாரா, தெரியாமல் தூக்கிட்டு வந்துருவார். வந்து அவர் அறிவிச்சாருன்றார். இப்படியான ஒரு ஆளாக்கும் இவர். அப்போ உள்ளதுலேயே படுபடு பயங்கரமான பலவீனமான ஹதீஸ் இதுதான், மற்றதையாவது ஏற்றுக்கிறலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து 199 பலவீனம்னு சொன்னீங்கன்னா அது ஒரு 75-70 பலவீனம்னு சொல்லலாம். இதை போய் சரின்னு சொல்கிறார், அது சரியில்லை. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ வந்து அந்த வசனத்துக்கு வந்துடுறார். இது பல தடவை பதில் சொல்லியாச்சு. 22:28 வசனத்தில் வந்து ஒரு வாசகம் வருது, அதான் இப்ராஹிம் நபிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதின் பின்னாசி ஃபில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக, அறிவித்தால் அவர்கள் வருவார்கள் அப்படின்ட்டு இருக்கிறது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், மக்கள்லாம் வருவாங்கள்ல தங்கள் பயன்களை அடைவதற்காகவும், குறிப்பிட்ட நாட்களில் அவர்களுக்கு அளித்த கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காகவும், அது வேண்டியதில்லை, கூறுவதற்காகவும் வருவார்கள். அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள் அப்படின்ட்டு வருது. அப்போ 22:28 வருது. அப்போ இதில் வந்து அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்றால் அது குர்பானியைத்தான் குறிக்குது அப்படின்னு வாதம் வைக்கிறார். அதில் குறிப்பிட்ட நாட்கள்ன்ட்டு பன்மையாக வந்திருக்குது. குறிப்பிட்ட நாட்களில்ந்து வர்றதுனால குர்பானிக்கு பல நாட்கள் உள்ளதுன்ட்டு ஒரு வாதம் பண்ணுறார். இந்த ஒரு வாதத்துக்கு 10 பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு வாதத்துக்கு நினைஞ்சிருக்குது 10, சும்மா மிகையாக இல்லை, 10 சொல்லியிருக்கிறேன். 10 இதற்கு நான் நினைஞ்சிருக்கிறேன் பதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ 11 சொல்ல போகிறேன். இதில் என்ன கேட்குறோம், இதில் வந்து நீங்களும் உண்ணுங்கள், நீங்களும் பருகுங்கள் ஏழைக்கு கொடுங்கன்றதில், அதனால் கால்நடைகள் அறுக்கிறது தான் பற்றி கூறுதுங்கிறீங்கள, சரி வச்சுக்கிறோம், அறுக்கிறது கூறுது. கால்நடை அறுக்கிறது என்றால் குர்பானியை குறிக்குமா? அது கால்நடையை தீங்கிறதுக்கு அறுக்க மாட்டாங்களா? குர்பானியை தான் குறிக்கின்னு எப்படி சொல்லுவீங்க? அந்த குறிப்பிட்ட நாட்கள் இதுதான் என்று எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க? பல நாட்கள் இருக்குதுன்னா அந்த பல நாட்கள் எதுங்கிறதுக்கு என்னென்ன விளக்கம்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் பல நாட்கள்ண்டு அதை குறிப்பிட்ட நாட்கள்ண்டு பன்மையாக வந்துருச்சுல, இதான உங்கள் வாதம். அந்த குறிப்பிட்ட நாட்கள் எது? நீங்கள் வழக்கத்தில் வச்சுக்கிற நாள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? குறிப்பிட்ட நாட்கள் அந்த மாதம் முழுசு இருக்குங்கிறாங்களே நிறைய பேர், அதுக்கு என்ன செய்வீங்க? குறிப்பிட்ட நாட்கள் 9 ஆரம்பிக்குதுங்கிறாங்களே, 9, 10, 11, 12 குறிப்பிட்ட நாட்கள் வந்து துல்ஹஜ்ஜு முஹர்ரம் வரைக்கும் இருக்குங்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ குறிப்பிட்ட நாட்களையும் வந்து 1-10 வரைக்கும்ங்கிறாங்களே, ஒன்றா குர்பானி கொடுத்துருவீங்களா? குறிப்பிட்ட நாட்கள்னு வருது, குறிப்பிட்ட நாட்கள் குர்பானி கொடுக்குற அந்த நாட்கள் எதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த நாலு நாள் தான் பலவீனமாக போச்சே, போக்கா போச்சே, 4 ஹதீஸு பலவீனமாக போய்விட்டது. அப்போ குறிப்பிட்ட நாட்கள்ன்ட்டு பன்மையாக வந்திருக்குது, சரி வந்திருக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட நாட்கள்னா அந்த மாதம் பூரா கொடுக்கலான்னு சொல்லுங்கள். நீங்கள் 4 கொடுப்பதற்கு என்ன கிரவுண்டு வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி மாதம் பூரா கொடுக்கலாம்னு கிரவுண்ட் இருக்குதே, 9 கொடுக்கலாம்னு இருக்குதே, இன்னும் சொன்னால் 10, 11, 12 வரைக்கும்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்களே. இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பதற்கு எத்தனை வகையான கருத்து சொல்லியிருக்காரு, பட்டியலே போட்டிருக்கிறேன், அதை விட்டுருங்க. இப்போ நான் கேட்பது என்னென்னு கேட்டால், இது குர்பானி எத்தனை கொடுக்குதுங்க? ஒத்த கேள்வி தான், இது குர்பானியை கொடுக்க நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு பேரை நன்றி செலுத்துவதற்குன்னு சொல்கிறோம், இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அறுக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம், அறுத்தா தான் திங்க முடியும். அறுக்கிறது வந்துச்சுன்னு சொன்னால் குர்பானி கொடுக்கத்தான் வருவார்கள் நீங்கள் அர்த்தம் செய்வீர்களே, ஆனால் ஹஜ்ஜுக்கு குர்பானி அவசியம். அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் சொல்வதன் மூலமாக என்ன வர்றீங்க? குர்பானியை குறிக்கிதுங்கிறீங்க, அப்போ ஹஜ்ஜுக்கு வர்றவங்க குர்பானி கொடுக்கணுங்கிறீங்க, அப்படி தானே சொல்ல வர்றீங்க? அப்படி சொல்வதாக இருந்தால் இந்த ஃபத்வா முத கொடுங்க. எப்படி கொடுங்க? ஹஜ்ஜி செய்ய ஒருத்தர், நான் ஹஜ்ஜி செய்ய போனால் குர்பானி கொடுத்தா தான் ஹஜ்ஜி செல்லும். 72 கொடுத்தல் யார் இதை சொன்னான்? குர்பானிக்கு ஹஜ்ஜி அவசியமே கிடையாது, நாம் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்கிறதுனால, அதுக்கு மாத்திரம் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்கிறவங்களுக்கு ஒரு பழிப்பிராணி அறிக்கணும், அது குர்பானியில் வராது, அது அன்னைக்கு அறுக்கணும், இல்லாட்டி முடியாட்டி நோன்பு வைக்கணும். குர்பானிக்கு நோன்புலாம் பரிகாரமாக வருமா? அறுத்தல்ங்கிற வரும், அது கூட குர்பானி கிடையாது. அப்போ ஹஜ்ஜிக்கு போனவர்கள் வந்து வசதி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கொடுக்குற குர்பானியை ஊர்லேயே எங்கேயோ கொடுத்துக்குருவாங்க, ஹஜ்ஜிக்காக கொடுக்க மாட்டாங்க. குர்பானிங்கிற கடமையை அவங்க எங்கேருந்து நிறைவேற்றி கூறலாம், அது ஒரு விஷயம். இங்கே என்ன வருது, ஹஜ்ஜிக்கு அழைப்பீராகன்று அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்கிற, குர்பானி கொடுக்கணும்னு வந்துருச்சுல உங்கள் அர்த்தப்படி,
அப்போ நீங்கள் என்ன ஃபத்வா முதல் கொடுங்க, யார் ஹஜ்ஜு செஞ்சாலும் குர்பானி அவசியம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு போய் தடுக்கப்படும் பொழுது யார் வந்து பிராணிகளை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவங்க அறுக்கட்டும், பிராணிகளை கொண்டு வராதவங்க என்ன செய்யுங்க அப்படி கலந்துட்டு போங்க. அப்போ பிராணிகள் இல்லாமல் ஹஜ்ஜு செய்யலான்னு வழங்குதுல்ல, பிராணிகள் இல்லாமல் ஹஜ்ஜு செய்யலான்னு வழங்குதா இல்லையா, அது வழங்குறது. அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமன் தமத்தபில் உம்ரத்தி, உம்ராவோடு சேர்த்து ஹஜ்ஜை யார் செய்கிறானோ, ஃபமஸ்தைசர மினல் ஹதி, அவன் தான் குர்பானி கொடுக்கணும்னு இருக்கு, ஹஜ்ஜுக்கு மட்டும் இல்லை. அப்போ குர்பானி வந்து ஹஜ்ஜு மட்டும் செய்தவர்களுக்கு கிடையாது, ஹஜ்ஜோட உம்ராவை சேர்த்து செஞ்சவங்களுக்கு தான் என்ன இருக்கிறது, குர்பானிங்கிறது. அது கூட குர்பானியில் வராது, பிராணி அறுக்கணும். அது குர்பானியானா குர்பானியில், குர்பானின்னா அதுக்கு மாற்று கிடையாது. இதில் மாற்று சொல்லப்படுது, உனக்கு குர்பானி கொடுக்க முடியலை என்று சொன்னால் பத்து நாள் நோன்பு வை. அந்த பத்து நாள் நோன்பு கூட எப்போ வை, மக்காவில் இருக்கும்போது மூணு வை, ஒரு சபாத்தின் இதாக ரஜாத்தும் ஏழு நம்ம ஊரில் போய் வை. அப்போ குர்பானெல்லாம் கடந்து போயிடும். அப்போ குர்பானிக்கு உரிய விஷயம் அல்ல அது, அதாவது ஹஜ்ஜு உம்ரா சேர்த்து செய்தால் அந்த செயலுக்கு பரிகாரமாக பிராயச்சித்தமாக ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும், ஒரு மாட்டை அறுக்க வேண்டுமே தவிர அது குர்பானியில் அடங்குமான அடங்காது, அது ஒரு விஷயம். அப்போ இந்த வசனத்தை பச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி சொல்கிறோம், இது குர்பானியைத்தான் குறிக்கி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்களும் உண்ணுங்கள், அறுங்க அறுக்கிறத குறிக்கணும்னா சொல்லுங்கள். அறுக்கிறது வந்து குர்பானிக்கு மட்டும்தான் அறுப்போமா, நோன்பு பெருநாளில் அறுத்து எல்லாத்துக்கும் ஏழைக்கெல்லாம் கொடுக்குறோமே, அதெல்லாம் அதெல்லாம் என்னது குர்பானியாது, நோன்பு நாளைக்கு அறுப்போம்ல, அதை ஏழைக்கு நாமளும் திம்போம் ஏழைக்கும் கொடுப்போம்ல, அது குர்பானின்னு அர்த்தமா, அது அதையும் தானே அறுக்கிற விஷயம் வருது, நோன்பு கருனாலே அறுக்கணும்னு வருது. அப்போ அறுக்கிறது பூரா குர்பானி கிடையாது, குர்பானின்னு சொல்லி விஷயத்துக்கு அறுத்தா தான் குர்பானி. அப்போ நீங்கள் அதிலிருந்து உண்ணுங்கள் என்கிற காரணத்தினால அறுக்கிறத குறிக்கிதுன்னு வாதம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்குருவோம், அறுக்கிறது குர்பானியை தான் குறிக்கிதுங்கன்னா ஏற்றுக்கிற முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் என்ன முதல்ல பதில் சொல்லணும், ஹஜ்ஜுக்கு குர்பானி அவசியம்னு இந்த வசனத்தில் நிலைநாட்டுறீங்க, இதை வைத்து விட்டு தான் இது குர்பானிக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால தான் ஹஜ்ஜுக்கு குர்பானி அவசியம் ஒருத்தரும் சொல்லலை, ஒரே ஒருத்தர் சொல்லவில்லை ஹஜ்ஜு மட்டும் செய்தால் குர்பானி அவசியம் என்று. ஏன் சொல்லலை, இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது என்று சொன்னால் அதையில் முதல் சொல்லியிருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போனால் குர்பானி அவசியம்னு சொல்லி. அப்போ நீங்கள் குர்பானியை தான் கொடுக்குதுங்கிறீங்க, ஹஜ்ஜுக்கு வர்றவங்க இதை செய்யணும்னு சொல்கிறீங்க, அந்த வசனம் அதைத்தான் சொல்லுதுங்கிறீங்க, சொல்லிவிட்டு என்ன செய்கிறீங்க, ஹஜ்ஜு செய்தால் குர்பானி அவசியமாட்டா இல்லைங்கிறீங்க. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் சொன்ன கருத்து என்ன ஆச்சு, புசுக்குன்னு போச்சேப்பா. அப்போ இந்த வசனத்தை வச்சு இது குர்பானிக்கு சம்பந்தம் இல்லாத வசனம், அறுக்கிறது சம்பந்தமாக வருது, அது அல்லாவின் பெயரை கூறுவதற்கு வருவார்கள் அர்த்தம் செய்கிறோம், நீங்கள் அறுக்கணும்னு அர்த்தம் செய்கிறீங்க, செய்யுங்க. அறுக்கணும்னு அர்த்தம் செஞ்சாலும் அங்கே சில நாள் தங்கி இருக்கும்போது திங்கத்தானே வேணும் அறுப்பாங்க, அறுத்து நீங்களே திண்டு போகாமல் ஏழைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க நல்லா சொல்கிறான்னு வருமே தவிர, குர்பானி கொடுப்பார்கள்னு வரும் என்றால் நீங்கள் முதல் ஃபத்வா கொடுக்கணும், ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம், அதை கொடுக்கணும். அப்போ இந்த வசனத்தை வச்சு என்ன செய்கிறாரு, தப்பாக பல இதுக்கு பல நான் சுருக்கி சொல்லியிருக்கிறேன், இந்த விஷயத்தை வந்து டிஎன்டிஜியிலேருந்து ஆய்வாகவும் போட்டார்கள், வீடியோவும் போட்டார்கள், அது விழாவாரியாக இந்த அர்த்தம் வராது என்பதற்கு மிக விரிவாக நினைஞ்சிருக்கிறேன், அதை வந்து நான் பதில் போட்டிருக்கிறோம். குர்பானி அந்த ஆர்டிக்கெல்லாம் எடுத்து வேண்டாம், விரிவாக சொன்ன ஆர்டிக்கல் எடுத்து போட்டு விட்டுரும், நீங்கள் குர்பானி நெருங்கிட்டதுனால. அதனால் இவர் அல்தாஃபி சொல்கிற இந்த சுற்றறிக்கை தான் மக்களுக்கு நான் சொல்லலை, அவர் அங்கதான் இப்போ இதே மாதிரி தான், இது மக்களுக்கு சொன்னதை எடுத்து இது களவாண்டு கொடுக்குற மாதிரி உள்ளது தான். ஏன் அவர் ஆய்வுக்கு தானே சொல்கிறாரு, இது அல்தாஃபி சொன்னது நெசந்தான், அவர் பரப்புறக்கு சொல்லலை, இல்லை பரப்புறக்கு சொல்லலை, உங்கள் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டால் அதை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது பரப்புறக்கு சொல்லலை, ஒரு ஆய்வு கருத்து தான் கேட்டிருக்கிறாரு, நாளைக்கு அந்த கருத்தை அறிவித்தால் என்ன செய்யறது சொன்னே தவிர, இதுதான் அல்தாஃபியுடைய முடிவான மக்களுக்கு சொன்ன கருத்து நான் சொல்லலாமா, யார் மாவியா சொன்னார அந்த பலவீனம் அந்த மாதிரி நான் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. எப்படி அது, அவர் தங்களுக்குள்ள ஒரு ஆய்வுக்காக அனுப்பிக்கிட்ட ஒரு விஷயம், ஆய்வுக்காக அனுப்பின விஷயம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் இருந்தால் நமக்கு சொல்ல மாட்டோம், அவங்கள சேர்ந்த ஒரு ஆளே இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குதே அல்தாஃபி சொல்லுவதுன்னு சொல்லி எனக்கு அனுப்பி இப்படி இருக்குதுங்க இது சரிதானா, அது இப்படி அறிவிச்சுட்டா எல்லோரும் அதை அது மாதிரி சில ஆளுக்க செஞ்சிருவாங்களேன்னு மார்க் விஷயமாக இருக்கிறதுனால இது அவர் பரப்புவாரை யானால் இது பரப்பலை, இது தாயிகள்கிட்ட கருத்து கேட்டதுன்னு இருக்குமே ஆனால் அது பஞ்சாயத்து கிடையாது, இதுதான் எங்களுடைய கருத்து என்று முடிவாக அவர் அறிவித்தால் தான் அவருடைய கருத்து, இது வந்து இப்படி சொல்லலாமா என்று கருத்து கேட்டல், கருத்து கேட்டிருக்கிறார், அந்த கேட்டதில் தான் உங்களுக்கு பிழை செஞ்சுருக்கிறாருன்னு நான் சொல்ல வர்றேன், அதை விளங்கிக்கிறேன்னு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லிட்டு அவர் அறிக்கை விட்டுக்கிறலாம்.